ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஆஸ்திரேலிய தமிழ் குக்கிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பொடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயிலு, அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், நல்லா தட்டி எடுத்த வெள்ளைப்பூடு, அப்புறம் 4-5 மிளகாய், வெங்காயம், இது எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் டக்குன்னு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லைனா குக்கரில் ஒரு விசில் வச்சு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச பொடலங்காவை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான சூப்பரான ஒரு ரெசிபி, மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து பொடலங்காய் எவ்வளோ க்ரீனிஷாக அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருந்தது. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ஆஸ்திரேலியா தமிழ் குக்கிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.